தமிழோடின் இந்த இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். வடக்கு கடல் வழித்தடத்தை மேம்படுத்த இந்தியாவுடன் ரஷ்யா பேச்சுவார்த்தை. ரஷ்யாவும் இந்தியாவும் இதன் பயன்பாட்டை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. வடக்கு கடல் கப்பல் பாதை இது ஆர்க்டிக் வழியாக செல்கிறது மற்றும் செயலாக்க வசதிகளை கட்டி எழுப்பலாம் என்று ரஷ்யாவின் இன்டர்ஃபாக்ஸ் நிறுவனம் புதன்கிழமை தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் தூர கிழக்கு மற்றும் ஆர்க்டிக் வளர்ச்சிக்கான அமைச்சர் அலெக்சி செகுன்கோவ் அவர்கள் இந்தியாவிற்கு வருகை தருகிறார். மேலும் இந்திய அதிகாரிகளுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். வடக்கு கடல் ரஷ்யா மற்றும் இந்திய துறைமுகங்களை பயன்படுத்தும் பாதை, நம்பகமான மற்றும் பாதுகாப்பான சரக்குகளின் போக்குவரத்து அடங்கும் என்று இன்டர்ஃபாக்ஸ் தெரிவித்துள்ளது. விளாடிவோஸ்டோக்கில் இருந்து இந்தியாவிற்கு ஒரு கொள்கலனை வழங்குவதற்கான செலவு மாஸ்கோவில் இருந்து ஒரு கொள்கலனை வழங்குவதற்கான செலவை விட மூன்றில் ஒரு பங்கு குறைவு என்பது குறிப்பாக குறிப்பிடப்பட்டது என்று செகுன்கோவ் அறிக்கை மேற்கோள் காட்டி செய்தி நிறுவனம் கூறியது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை வெளிப்படையாக கண்டிக்காத இந்தியா கடந்த ஆண்டு சீனாவுக்கு அடுத்தபடியாக ரஷ்ய எண்ணெயை வாங்கும் நாடாக உருவெடுத்தது. ரஷ்யாவின் வடக்கு கடற்கரையோரத்தில் செல்லும் வடக்கு கடல்வழி கிழக்கு ஆசியா மற்றும் ஐரோப்பாவிற்கு இடையே உள்ள மிக குறுகிய கப்பல் பாதையாக இருக்க வேண்டும் என்று ரஷ்யா விரும்புகிறது. அடர்ந்த பனிக்கட்டியால் தற்போது குளிர்காலத்தில் பயன்படுத்தப்படுவதில்லை. ஆனால் ஆர்க்டிக் வெப்பமயமாதல் தூண்டப்பட்ட காரணத்தால் மாஸ்கோ இந்த ஆண்டு இறுதிக்குள் ஆண்டு முழுவதும் கப்பல் போக்குவரத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளது. தொடர்ந்து இன்ஃபர்மேட்டிவான செய்திகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.